சன்னியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சிதம்பரத்திற்கு சென்று கடவுளை வணங்கினால்தான் முக்தி, காசிக்கு சென்று புனித நீராடினால்தான் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தவுடனேயே முக்தி கிடைக்கும் என்கிறது வரலாறு. அத்தகைய திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலத்திற்கு பெயர் பெற்றதோடு மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படும் கார்த்திகை தீப திருவிழாவிற்கும் பெயர் பெற்றது. இன்றைய தினம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுகிறது. இதையொட்டி அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கனமலையையும் பொருட்படுத்தாமல் காணும் இடமெல்லாம் பக்தர்கள் கூட்டமாகவே காணப்படுகிறது. கார்த்திகை தீபத்தின் மகிமை என்ன? இது ஒரு சிறிய செய்தி தொகுப்பு. தமிழ் மாதங்களில் 8வது மாதமான கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டது. சிவன், முருகன், விஷ்ணு ஆகிய 3 கடவுள்களுக்கும் உகந்தது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தீபாவளிக்கு பிறகு வருவது கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம் என்பதால் அதற்கு பெயர் பெற்றதாக திகழ்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டியில் தானே பெரியவன் என நிரூபிக்க ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக நெருப்பு கோலமாய் சிவன் எடுத்த அவதாரமே திருவண்ணாமலை என்கிறது தலப்புராணம். இந்த திருவண்ணாமலையுடைய மிகப்பெரிய மகிமை, ஆண்டுக்கு 365 நாளும் உற்சவம் கொண்ட ஒரே நகரம் திருவண்ணாமலை நகரம். அதேபோல் எல்லா திருக்கோயிலிலும் சாமி அம்பாளுடைய சன்னதிக்கு பள்ளியறைக்கு செல்வார்கள். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் அம்பாள் சாமியினுடைய சன்னதிக்கு பள்ளியறை பூஜைக்கு வருவார்கள். அதேபோல் பரணி தீபம் இன்றைக்கு ஏற்றப்பட்டது என்றால் அந்த பரணி தீபம் ஏகன் அநேகனாக உருவானதை காட்சியளிக்கின்றது தான் பரணி தீபம். அதே மாலை 6 மணிக்கு ஏற்றப்படுகின்ற மகாதீபம் வந்து அநேகன் ஏகனாக ஒரே ரூபமாக சிவன் காட்சியளிப்பது திருவண்ணாமலையில்தான். எனவே இந்த திருவண்ணாமலை தீபத் திருவிழா காணுவதற்கு திருவண்ணாமலை மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாவட்டமல்ல, தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலிருந்தும் பல வெளிநாட்டிலிருந்தும் பக்தர்கள் இன்றைக்கு திரண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கிரிபலம் வரும் பக்தர்கள் கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபத்தை காண்பதை மிக சிறப்பாக கருதுகின்றனர். 200 கிலோ எடை, 5.3 அடி உயரம் கொண்ட கொப்பரையில் 1000 மீட்டர் நாடாத்துணியை திரியாக்கி 3500 லிட்டர் நெய் ஊற்றி 11 நாள் எரிய விடப்படும் தீபம் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரிவது சிறப்பு. காற்றினாலோ கடும் மழையினாலோ இது அணையாதது மற்றொரு சிறப்பு. பருவத ராஜகுலத்தை சேர்ந்தவர்களே இத்தீபத்தை ஏற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அரக்கர்கள் புறா பகல்ல மீனா மாதிரி கடல்ல மறைஞ்சிருவான். இரவுல வந்து அரக்கர்கள் ரிஷிகளையும் முனிவர்களையும் அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அழிச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலையார்ட்ட போய் சிவன் கிட்ட எல்லாம் முறையிடுறாங்க, எல்லாரும் இது எப்படி ஆவறதுன்னு. அவங்க வந்தா அந்த அரக்கர்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன சொல்கிறாரு, பருவதராஜன் ஒரு ராஜா இருக்கார் எங்கள் குளத்தில் பிறந்தவர், அவர்கிட்ட சொல்லி இந்த மீன்களாக மறைஞ்சிடுறதால அவங்கள மீனெல்லாம் பிடிச்சி அழிக்கணும்னு அண்ணாமலையார் ஒரு கட்டளை இடுறாரு. அப்படி கட்டளை இடும்போது அண்ணாமலையார்கிட்ட நான் இந்த பருவதராஜன் எங்கள் குளத்தோட ராஜா கேட்குறாரு, ஏங்க இந்த மீனெல்லாம் அழிக்கிறதால உயிர் சேதம் ஏற்படுறதால அந்த பாவம் எங்களுக்கு வந்துடுமேன்னு. அப்போ அந்த பாவம்லாம் உங்களுக்கு வராது, அந்த பாவம் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற உரிமையை உங்களுக்கு கொடுக்குறேன். திருவண்ணாமலை தீபத்தில் தீபம் ஏற்றின உடனே அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னால் இந்த பருவதராஜகுலத்தில் பிறந்த அந்த மீன் பிடிச்சி அழிகிற அந்த இதுவோட பாவம் பூரா விலகிடும். அதே மாதிரி உங்கள் குளத்தில் பிறந்த பார்வதியை நான் மனம் முடிச்சுக்கிறேன். அந்த பார்வதியை மனம் முடிக்கிறதால அந்த பருவதராஜன் குரூப்பில் வர நீங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற பரம்பரை இதுவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இது 6 முறைக்காரங்க இந்த தீபம் ஏற்றுறோம். மூலிகை வளங்கள் நிறைந்த திருவண்ணாமலையில் யோகிகள் ஞானிகள் வாழ்ந்தனர் என்பது ஐதீகம். இங்குள்ள குகைகளில் இன்னும் சித்தர்கள் வாழ்கின்றனர். கிரிவல பாதைகளில் சித்தர்கள் திடீரென தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துவதும் உண்டு. இங்கு இருக்கின்ற கிரிவல பாதையில் இருக்கின்ற அனைத்து கோவில்களும் ஒரு ஒரு வரலாறு இருக்கின்றது. அதே போல இடுக்குப்பிள்ளையார் கோவில் வந்து அது ஒரு வரலாறு இருக்கின்றது. திருமணம் ஆனவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் அந்த இடுக்குப்பிள்ளையார் கோவிலில் 1 அடி சந்தில் இடுக்குப்பிள்ளையார் கோவில் வழியாக
வெளியே வந்தால் அவர்கள் வந்து திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக் கொண்டால் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகணும் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. என்ன நோயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது உடம்பில் இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி இடுக்குப்பிள்ளையார் கோவில் வழியாக வெளியே வரும்பொழுது அந்த வளைந்து கொடுத்து வெளியே வருகின்ற பொழுது நம்முடைய உடம்பில் உள்ள பாகங்கள் சரி செய்யப்படுகின்ற ஒரு எண்ணமாக இந்த திருவண்ணாமலை மக்கள் கருதி அந்த இடுக்குப்பிள்ளையார் கோவிலை வழிபட்டு வருகிறார்கள். மூக்குப்பிடி சாமியார் அவங்க வந்து பரிச்சமாயிட்டாரு, அதனால வந்து அவரை பத்தி சொல்லணும்னு அவசியமே தேவையில்லை. இன்னொருத்தர் வந்து வாழும் ஞானின்னு ஒருத்தர் இருக்காரு மௌனசாமி, அவர் வந்து அடியண்ணாமலை கிட்ட நித்தியானந்த ஆசிரம கீழே யாருமே பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். கண்டிப்பாக ஃபாரினருக்கு இங்கே வர ஒரு 248 நாடுகள்லேருந்து வர வெள்ளக்காரங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். சுயமாக தோன்றிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்காருங்க. அப்புறம் மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா 8 லிங்கம் இருக்குதுங்க. இந்த 8 லிங்கம்ல வந்துட்டு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு அம்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலைன்ட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதுக்கப்புறம் கிரிவலத்தை சுற்றி வந்துட்டு ஒரு இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க. அதில் வந்து உள்ள அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் மலை சுற்றி வருவோம், மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ள போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு இன்னல் நீங்கி வாழ்க்கை வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா பஞ்சமுக தரிசனம் இருக்குது. அந்த அந்த இடத்துல வந்து ஒரு 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 இடத்துல நின்று பார்த்தீங்க அப்படின்னா சிவன் வந்து படுத்திருக்க மாதிரி ஒரு காட்சியான அருள் நல்லா இருக்கும். இறைவனான சிவன் படுத்த நிலையில் இருப்பது போன்று காட்சியளிக்கும் மலை 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. அதன் 8 திக்கிலும் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், இருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைந்திருப்பது திருவண்ணாமலைக்கு கூடுதல் சிறப்பு. திருவண்ணாமலையின் சிறப்பை இந்த சிறிய செய்தி தொகுப்பு விளக்கியது. மேலும் இந்த தீப திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது, இதனுடைய மகிமைகள் என்ன என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அரங்கத்திற்கு பாரதி திருமகன் வந்திருக்காங்க. வணக்கம். பக்தி சொற்பொழிவாளர் நீங்கள், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதே போன்று திருப்புகல் மதிவண்ணன் வந்திருக்காங்க. வணக்கம் மதிவண்ணன் சார். இது இல்லாமல் திருவண்ணாமலையில் நமது செய்தியாளர் குணசேகரன் அங்குள்ள நிகழ்வுகளை குறித்து நேரடியாக விளக்குவதற்காகவும் அங்குள்ள மக்களின் கருத்துக்களை அறிவதற்காகவும் காத்திருக்கிறார். குணசேகரனுக்கு வணக்கம். முதலில் தற்போது திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள், அதாவது பார்க்கும் இடமெல்லாம் அங்கு மக்கள் கூட்டமாகவே தென்படுகிறது. அதே நேரத்தில் மழையும் கடுமையாக கொட்டி கொண்டிருக்கிறது. என்ன நிலவரம் குணசேகரன் தற்போது? பக்தர்கள் எந்த அளவிற்கு மழையை பொருட்படுத்தாமல் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் நிகழ்வை காண வந்திருக்கிறார்கள்? விளக்கமாக சொல்லுங்கள் குணசேகரன். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் திரள்வது வழக்கம். அதன்படியே இந்த ஆண்டும் சுமார் ஒரு 20 லட்சம் பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் திரண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். நேற்று முதலே, குறிப்பாக பௌர்ணமி என்பது நேற்றே தொடங்கிவிட்டது. இதன் காரணமாக நேற்று முதலே திருவண்ணாமலைக்கு பக்தர்களுடைய கூட்டம் என்பது அதிகரிக்க தொடங்கியது. அதே போன்று மழை கொட்டினாலும் கூட கொடியை பிடித்தபடியும் மழையில் நனைந்தபடியுமே சாலை முழுவதுமே மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கின்றது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி திருவண்ணாமலையில் ராஜகோபுரம், அண்ணாமலையார் ராஜகோபுரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த காட்சி. அதே போன்றுதான் மலையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிரிவலம் முழுவதுமே 14 கிலோமீட்டர் தொலைவிற்குமே இதே போன்று மக்கள் வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த மலையினுடைய உச்சியில்தான் சரியாக 6 மணிக்கு தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. அந்த தீபத்தை காண்பதற்காகத்தான் இந்த பக்தர்கள் காலை முதலே திரண்டு வந்து இங்கேயே காத்திருக்கிறார்கள். கடுமையான மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த மலை முழுவதுமாக மேகமூட்டத்துடன் காட்சியளிக்கிறது. மலை மீது ஏற்றப்படக்கூடிய அந்த தீபமானது கீழே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவானவாக இருக்கின்றன. ஆனாலும் கூட அந்த மலை மீது தீபம் ஏற்றும் பொழுது இங்கிருந்து அந்த மலையையும் வழிபடுவதற்காக இந்த பக்தர்கள் திரண்டு வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கோவிலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அரங்கத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருள இருக்கின்றார். ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த ஆண்டிற்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய அர்த்தநாரி வந்ததற்கு பிறகாக சரியாக 6 மணிக்கு கோவிலில் அகண்ட தீபம் ஏற்றியவுடன் மலையின் உச்சியிலும் தீபம் ஏற்றப்படும். அதுபோன்று மலையின் உச்சியில் தீபம் ஏற்றியதற்கு பிறகாகத்தான் திருவண்ணாமலை நகரில் இருக்கக்கூடிய மக்களுமே தங்கள் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி சுவாமியை வழிபடுவார்கள். கார்த்திகை தீபம் என்றாலே தீபம் ஏற்றக்கூடிய இந்த வழக்கம் எப்படி வந்தது? அதிலும் திருவண்ணாமலையில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுகிறார்களே, அது எதை குறிப்பதற்கு குறிப்பதாக அமைகிறது? அதாவது நம் உள்ளத்தில் உள்ள இருளை அகற்றி அஞ்ஞானம் அதை என்னை நீக்கி பெரிய அறிவை கொடுக்க
கூடிய இருப்பதனால விளக்கு நம்மை விளக்கி திருத்துவதனால இதற்கு விளக்கு என்று பெயர். ஆனால் இந்த விளக்கு வந்து விளக்கு ஏற்றக்கூடிய திசை இருக்கு இல்லையா, அதுக்கு திசை உண்டு. ஆனால் விளக்கு எந்த திசையை காட்டும் அப்படிங்கன்னா அது காமிக்காது, ஒரே திசையைத்தான் காக்கும். மகேசன் இருக்கக்கூடிய மேல் திசையைத்தான் காண்பிக்கும். ஆனால் கார்த்திகை தீபத்தில் விளக்கு ஏற்றுவது மனதில் உள்ள அழுக்கு எண்ணங்களை நீக்குவதற்காகவும் அறியாமை எண்ணங்களை நீக்குவதற்காகவும் வீட்டிலே எல்லா இடத்திலும் விளக்கை ஏற்றுவது மட்டுமல்ல, பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வீட்டின் வெளியில் ஏற்றும் தீபத்தை மனதின் உள்ளுக்குள்ளும் விளக்கில் ஏற்றினால் நம்முடைய மனமும் வெளிச்சமாகி பெருமான் நம்முடைய மனதுக்குள்ளே வருவார். திருவண்ணாமலையிலிருந்து அங்கு நடைபெறும் காட்சிகளை நாம் நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிற திருப்புகழ் மதிவண்ணன் சார், உங்களிடம் ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொன்ன, மற்ற தலங்களையெல்லாம் நாம் போனால்தான் முக்தி கிடைக்கும், ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தவுடனே முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க? இது வழக்கத்தில் வந்த ஒரு நிகழ்வா அல்லது உண்மையிலேயே அப்படி இருக்கிறதா? பொதுவாகவே நம் புராணங்கள் அதி அற்புதமாக அண்ணாமலையின் பெருமையை எடுத்து சொல்கிறது. அதாவது பிறக்க முக்தி அளிப்பது திருவாரூர், இருக்க அதாவது வாழ்வதற்கு முக்தி அளிப்பது சிதம்பரம், இறக்க முக்தி அளிப்பது காசி, நினைக்க முக்தி அளிப்பது அண்ணாமலை என்று நம் புராணங்கள் பேசுகின்றது. அண்ணாமலை அதி அற்புதமான மலையாக திகழ்கிறது. இல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரத்திலே இன்று அதிகாலையிலே 2:30 அளவிலே மூலஸ்தானத்திற்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து சரியாக 3:50 இங்கே தீபாராதனை செய்யப்பட்டு பிரதோஷ மண்டபத்திலே ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாக காட்சி தரக்கூடிய இந்த பரணி தீபமானது முதலில் ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜானம் என 5 முகங்களாக ஏற்றி அந்த 5 ஒன்றை எடுத்து சரியாக 4 அளவிலே இங்கே பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அந்த ஏகன் வளமாக வந்து அம்பாள் சன்னதியிலே சாந்திகலா, சாந்தீர்த்தகலா, வித்யாகலா, பிரதிஷ்டாகலா, நிவிருத்திகலா என 5 கிளைகளாக பிரித்து அந்த 5 ஒன்றை எடுத்து விநாயகர் முதல் சொர்ணபைரர் வரை இங்கே அநேகனாக காட்சி கொடுப்பார். பிறகு பர்வத ராஜகுல மரபினரார் சரியாக மாலை 6 அளவிலே மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதனை கண்டுகளித்து கார்த்திகைக்கு கார்த்திகை 4 ஜோதி மலை நுணுயிர் காட்டாய் நிற்போம், இதை பார்த்தோர் கண்டோர் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்றார். இந்த தீபத்தை பார்த்தவர்களும் பார்த்தவர்களை கண்டவர்களும் கண்டவர்களை கேட்டவர்களும் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று கூறப்படுகிறது. சர்வே ஜனாகா சிகினோபவந்து என்று சொல்லக்கூடிய சகல ஜீவராசிகளும் இன்புற்று வர எல்லாமல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்வோமாக. இன்னும் சற்று நேரத்தில் திருமலையில் அங்கே வந்து கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. மழையும் பெய்து கொண்டே இருக்கிறது. மழையில் ஏற்றப்படும் தீபம் கீழே லட்சக்கணக்கில் குவிந்திருக்கிற பக்தர்களால் நேரடியாக பார்க்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடும் காணப்படுகிறது. ஆனாலும் கூட இன்னும் ஒரு 1.5 இருப்பதால் மேகமூட்டங்கள் கலைந்து மழையில் ஏற்றப்படும் தீபத்தை கண்களால் பார்த்துவிட முடியும் என்ற ஒரு துடிப்போடு தான் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையார் கோயிலை பற்றி சொல்ல வேண்டிய அதாவது சிறப்புகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது அந்த கோயிலினுடைய கோபுரம் என்று தமிழகத்தினுடைய 2வது பெரிய கோபுரமாக கருதப்படுகிறது. சுமார் 217 அடி உயரம் கொண்டது, 11 நிலைகளை கொண்ட ஒரு கோயிலாகவும் அது திகழ்கிறது. எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலின் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபம் தான் தீபத்தை ஏற்றிய பின் தான் வீடுகளில் தீபம் ஏற்றுகின்ற ஒரு பழக்கமும் உள்ளதாக இங்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் பாரதி திருமகன் நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மேடம், அதாவது விளக்கு அதாவது அங்கே திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றியவுடன் தான் வீடுகளில் விளக்கு ஏற்ற வேண்டும், அதாவது புறத்தில் மட்டும் ஏற்றினாலும் போதாவது அகத்திலும் ஏற்ற வேண்டும் என்ற கருத்தையும் முன் வச்சிங்க. இப்போ திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுவது ஆண்கள் தான், ஆனால் வீட்டில் மட்டும் ஏன் பெண்கள் விளக்கு ஏற்ற வேண்டும்? அதாவது வீடுனாலே நம்ம பொதுவாக வந்து மனைவின்னு தான் சொல்கிறோமே தவிர மனைவன் என்று சொல்வதில்லை. மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் தான் இந்த திருவிளக்கு என்பது. பொதுவாக வீட்டுக்கு வர பொண்ணு மருமகளை கூட நம்ம என்ன சொல்வோம், மாட்டு பெண் என்ன சொல்வோம், மகாலட்சுமி வந்துட்டா விளக்கு ஏற்றுமா அப்படின்னு அவளை சொல்வோம். ஆக விளக்கு என்பதே மகாலட்சுமி.
விளக்கு என்பதே சீதை. அதனால் வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றும்போது வீட்டுக்கு உடையவள் பெண் தான் ஏற்ற வேண்டும். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பக்குவமான பாட்டு சொல்லுவாங்க, சீதா திருவிளக்கே சீதேவி லட்சுமியே கோல திருவிளக்கே கும்பிட்டேன் உன் பாதம். பொண்ணை வந்து நம்ம மாட்டு பெண்ணு சொல்கிற காரணமே அவள் மகாலட்சுமி ஸ்வரூபம். சில இடத்துல அது மாட்டிக்கிட்ட பெண்ணாயிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த பெண் தான் ஏற்றணும். அதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பெண் தான் வீட்டை விளக்குபவள், ஒளிரச் செய்பவள். யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு பெண் இருந்தால், அந்த தலைவி இருந்தால் குடும்பம் ஓகோன்னு ஒளி பெற்றதாக இருக்கக்கூடும். அதில் இன்னும் இந்த கார்த்திகை தீபம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே விளக்கு வாங்கிறது, எங்கே விளக்கு வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல செய்தி தாய்மார்களுக்கு இந்த அருமையான சன் நியூஸ் தொலைக்காட்சி வழியாக பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கார்த்திகை தீபத்தில் எப்படி விளக்கேற்றுறதை செய்யணும்னா, புதிதாக நகை வாங்குகிறோம், புதிதாக ஆடை வாங்குகிறோம், ஆனால் இன்றைக்கி புதிதாக அகல் விளக்கு வாங்கணும். ஆனால் ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கிட்டோம். நமச்சிவாயனை இந்த இடத்துல குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அது வந்து அகல் விளக்கு வாங்கணும். அது என்ன, உலோகத்தாலான விளக்கு வாங்கணுமா, மண் விளக்கு வாங்கணும்? சரியான கேள்வி கேட்டீங்க ஐயா. அதாவது மண் விளக்கு வாங்குவது தான் ஒரு பெரிய கருணை இருக்கு. ஏன்னா பெருமானே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவம், கருணையே வடிவம் மகேஸ்வரன். அதில் என்ன கருணை இருக்குன்னு தெரியுமா, எல்லா சமய விழாக்களிலும் அடியில் சமுதாயம் இருக்கு. இந்த மண் விளக்குகளை வாங்குவதன் மூலமாக வீட்டில் மட்டும் விளக்கேற்றவில்லை, இந்த மண் பாண்ட தொழிலாளர்கள் வீட்டிலும் நாம் அருமையாக உலகை ஏற்றி வைக்கிறோம். அவர்கள் சாப்பிடுவதற்கான பொருளை கொடுக்கிறோம். ஆக சமயத்தின் நிழலில் சமுதாயமா, சமுதாயத்தின் நிழலில் சமயமா, அது மகேசனுக்கே தெரியும். அப்படி ஒரு புதுசாக அஞ்சோ ஆறோ வாங்கிட்டு அதை முத நாளே அழகாக கழுவி தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து, ஏன்னா எண்ணெய் கசியாது அதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல எண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு எண்ணெய், அது விளக்கு எண்ணெய்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஊற்றி இரண்டு திரிகளை போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பார்ப்பதற்கே மகாலட்சுமி மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில வைக்கிற முதல்ல கோலத்துல நம்ம விளக்க வச்சிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போய் நம்ம தீபத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வந்து ஏத்தணும். வெளியில் ஏற்றும் தேபத்தை முதலில் ஏற்றிவிட்டு வீட்டுக்குள்ள வந்து குத்து விளக்கு அழகா அலங்கரிச்சு, நான் பொதுவாக மேடைகளில் சொல்லுவேன், குத்து விளக்கு பூஜைன்னு செய்வாங்க. 100 குத்து விளக்கு பூஜைன்னு வாங்கினா 200 மே. ஏன்னா குத்து விளக்குக்கு எதிரே நின்று செய்யும் பூஜை செய்யும் பெண்ணும் ஒரு குத்து விளக்கு தான். அத்தனையும் ஏற்றி கொஞ்சம் நல்ல பாட்டு பாடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு கந்தர் அனுபூதியோ திருவாசகமோ தேவாரமோ ஒரு சீரியல் டைம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு 28 நிமிஷம் இறைவனை பாடினோம்னா அது விளக்க விட விளக்காக பெருமானுக்கு காதிலே கேட்டு மந்திரத்தை நாம் முழங்குவோம். எந்திரங்கள் முழங்குவதை விட நாம் முழங்க முழங்க பெருமான் நம்ம கிட்டக்க வருவார். விளக்கும் மந்திரமும் தான் இந்த பாட்டு. ஒன்று பாடு, ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அந்த மகா தீபத்தை காண்பதற்காக தற்பொழுது ஒரு பக்தி பரவசத்துடன் இவர்கள் இங்கு காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்க்கலாம். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக 16 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் திருவண்ணாமலையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 16 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இந்த பகுதியில் 2 நாட்களாகவே முகாமிட்டிருக்கிறார்கள். சுமார் 7000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்களுடைய கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத வகையில் நேற்று முதலே திருவண்ணாமலை நகர் முழுவதுமே திரண்டு வந்து வர தொடங்கி இருந்தார்கள். கண்காணிப்பை பொறுத்த வரைக்கும் கோவிலினுடைய பிரகாரத்தை சுற்றி வெளிப்புறங்களில் ஒரு 113 கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று 100 மேற்பட்ட கேமராக்கள் உள்பகுதியிலும் அமைக்கப்பட்டிருந்தன. ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களையும் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போன்று சாதாரண உடைகளிலும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக சாதாரண உடைகளில் மக்களோடு மக்களாகவும் காவல்துறையினர் களம் இறக்கப்பட்டு இந்த குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இன்னும் சற்று நேரத்தில் மலையினுடைய உச்சியில் அந்த மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. நேரம் ஆக ஆக சற்று இருள் சூழ்ந்தாலும் கூட அந்த காட்சியை காண்பதற்காக இவர்கள் இங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மேக கூட்டமும் தொடர்ந்து அதே அளவுக்கு அப்படியே இருக்கின்றது. அதனால் மேலே ஏற்றக்கூடிய அந்த ஜோதி அவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. ஆனாலும் கூட அந்த தீப தரிசனத்தை காண்பதற்காக தொடர்ந்து ஒரு ஆரவாரத்துடன் ஒரு பக்தியினுடைய உச்ச
கட்டத்தில் இந்த பகுதியில் மக்கள் வந்து திரண்டு இருக்கிறார்கள். செல்வராஜ் குணசேகர, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது அதாவது தீபம் ஏற்றக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கு சூழ்ந்துள்ள மலை மேகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். திருவண்ணாமலையில் 2688 அடி உயரத்தில் தற்போது மகாதீபம் ஏற்றப்படுகின்ற அந்த நேரடி ஒளிபரப்பை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்குள்ள நமது செய்தியாளர் குணசேகரன் தொடர்ந்து பேசலாம். குணசேகரன், மணி 6 ஆகிவிட்டதே, மகாதீபம் ஏற்றப்பட்டு விட்டதா? நிலவரத்தை சொல்லுங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஓரிரு மணி துளிகளில் இந்த மலையினுடைய உச்சியில் 2668 அடி உயரம் கொண்ட மலையினுடைய உச்சியில் மகாதீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. அனைத்து கண்களுமே இந்த மலையினுடைய உச்சியை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கோயிலுடைய உட்பிரகாரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆட இருக்கின்றார். அவர் வெளியே வந்த உடனே அகண்ட தீபத்தில் தீபமானது கோவிலுடைய உட்பிரகாரத்தில் ஏற்றப்பட இருக்கின்றது. அந்த தீபம் ஏற்றிய மறு வினாடியே மலையினுடைய உச்சியில் அந்த மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த கோயிலுடைய மேலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தற்பொழுது மகா தீபமானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீபத்தை தான் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய லட்சோபலட்ச பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தற்பொழுது அந்த சுவாமி மலையையே சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜோதி இங்கிருந்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட மலையில் அந்த ஜோதி ஏற்றப்பட்டதற்கான சமிக்கைகள் வெளியே தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக தற்பொழுது அனைவருமே திரண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சற்று ஏமாற்றம் என்றாலும் கூட தற்பொழுது அந்த ஏற்றப்பட்ட உடனே தற்பொழுது அந்த பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்கிறார்கள். தீபம் ஏற்றிய உடனாகவே தற்பொழுது கோவிலில் இருந்து தற்பொழுது விளக்குகள் அனைத்துமே ஒளிர்ந்து வருகின்றன. அந்த நேரடி காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, காலை முதலே விரதம் இருந்த பொதுமக்களும் கூட வீடுகளிலும் விளக்குகளை ஏற்றி வைத்து சுவாமியை வழிபட்டு விட்டு தற்பொழுதுதான் அவர்கள் விரதங்களையும் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே போலவே இந்த மலையினுடைய உச்சியில் தீபம் ஏற்றியதற்கு பிறகாகத்தான் இந்த தீபம் ஜோதியை தரிசனம் செய்துவிட்டு தான் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் கூட பொதுமக்கள் அவர்களும் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம். தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீபம் என்பது தொடர்ந்து 11 நாட்களுக்கு மலையினுடைய உச்சியில் எரியும். பகல் இரவு பகலாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். அவர்களும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் சரி, சுற்று வட்டார கிராம மக்களும் சரி, மலையினுடைய உச்சியில் 11 நாட்களுக்கு தொடர்ந்து இதே போன்று எரியக்கூடிய அந்த ஜோதியையும் மலையையும் சேர்த்து தான் வழிபடக்கூடிய ஒரு காட்சி என்பதும் தொடர்ந்து நடத்தப்படும். காலை முதல் இங்கு காத்திருந்த மக்களுக்கு பக்தர்களுக்கு சற்று ஒரு ஏமாற்றம், ஜோதியை தரிசிக்க முடியுமா, தீபத்தை காண முடியுமா என்று ஏமாற்றத்துடன் இருந்த பக்தர்களுக்கு தீபம் ஏற்றிய போது தெரியவில்லை என்றாலும் தற்பொழுது நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மலையினுடைய உச்சியில் 2668 அடி உயரம் கொண்ட மலையினுடைய உச்சியில் மலை மேகங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் கூட தற்பொழுது அந்த மேகங்கள் சற்று விலகியதன் காரணமாக அந்த ஜோதி தீபமானது தற்பொழுது மிக தெளிவாக நமக்கு காட்சிக்கு புலப்படுகிறது. அதை பார்த்த ஒரு மன திருப்தியுடன் தான் இந்த பக்தர்களுடைய மனநிலையும் இருக்கிறது. அவர்களும் விண்ணதிர கோஷங்களை எழுப்பி தற்பொழுது வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை நகர் முழுவதுமே தற்பொழுது மின் விளக்குகளாலும் பட்டாசுகளாலும் தற்பொழுது ஒரு வான வேடிக்கைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த மின் விளக்குகளாலும் ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது. இந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய முகப்பிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து மலையையும் கோபுரத்தையும் ஒரு சேர இங்கு நின்று இந்த பகுதியில் தரிசிக்கிறார்கள். தீப தரிசனம் செய்து கொண்டே அடுத்தபடியாக இந்த கிரிவலம் செல்லக்கூடிய அந்த அடுத்த முயற்சியையும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு 5 மணி முதல் ஆங்காங்கே திரண்டு ஒரே இடத்தில் நின்றார்கள் மலையை பார்த்து தரிசனம் செய்வதற்காக. அதற்கு பிறகாக தற்பொழுது அந்த மலையையும் தீபத்தையும் தரிசனம் செய்து கொண்டே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய திரண்டிருக்கக்கூடிய பக்தர்களும் தற்பொழுது 14 கிலோமீட்டர் தொலைவு உள்ள இந்த கிரிவல பாதையில் தொடர்ந்து தற்பொழுது நடக்க தொடங்கியிருக்கிறார்கள். கிரிவலம் செல்வதற்கு இரவு முழுவதுமே இதே போன்றுதான் பக்தர்களுடைய கூட்டம் என்பதும் தொடர்ந்து இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தற்பொழுது தீப தரிசனம் என்பது மிக தெளிவாக மிக அழகாக காட்சிக்கு புலப்படுகிறது. அதைத்தான் இருக்கக்கூடிய திரண்டிருக்கக்கூடிய பக்தர்களும் தற்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வராஜ் தொடர்ந்து பேசலாம். குணசேகரன், தற்போது அதாவது கடும் மழையின் காரணமாக திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகாதீபத்தை காண முடியுமோ முடியாதோ என்ற இயக்கத்தில் இருந்த பக்தர்களுக்கு விடை கிடைக்கும் வகையில் மேகங்கள் விலகி தற்போது ஏற்றப்பட்ட தீபம் கண்ணுக்கு நன்றாக தெரிவதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார். நாமும் அந்த காட்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என்று திருமுறை பாடுகிறது. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்று திருவம்பாவை பாடுகிறது. எல்லோருமே இறைவனை ஜோதி வடிவாகத்தான் கண்டார்கள். பொதுவான கடவுளாக விளங்குவோர் ஜோதி தான். அதனால தான் ரொம்ப அழகாக பாரதியார் பாடுகிறார், சிவபெருமான் விஷ்ணு முகமதியர்களுடைய அல்லாஹ் கிறிஸ்துவர்களுடைய இயேசு எல்லாம் பல வகையாக பரவிடு பரம்பொருள் ஒன்றே.
அதன் இயல் ஒளியுறும் அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனுள் வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம் என்று ஜோதி ஸ்வரூபம்தான் அனைத்து கடவுளும் ஏகனாகவும் அநேகனாகவும் மிகச்சிறந்த முறையிலே அந்த ஜோதி கடவுள் விளங்குகிறார் என்கிற தத்துவத்தை விளக்குவது தான் இன்றைய அண்ணாமலை தீபம். அருமையான முறையிலே உயர்ந்த மலையின் உச்சியிலே உன் வாழ்க்கை வந்து பல பேர் சொல்கிறார்கள், குடத்திலிட்ட விளக்காக இருக்காதே குன்றிலிட்ட விளக்காக மாறு என்கிறான். இன்றைக்கு அண்ணாமலை தீபத்தை பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உண்டு, நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிழல் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு, ஊர் உண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு. நன்றி 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 திருப்புகள் மதிவண்ணன். அதாவது மகாதீபத்தினுடைய சிறப்புகளை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கீங்க. கார்த்திகை மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். தீபத்தை கண்குளிர கண்ட அவர்கள் தற்போது பௌர்ணமி நிலவில் அங்கு கிரிவலம் வருகின்ற நிகழ்வையும் தொடங்கியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை முழுவதும் விளக்குகளால் ஜொலிக்கிறது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து வீடுகளிலும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இது தொடர்பான செய்திகளை அரங்கத்திற்கு வந்து வழங்கிய உங்களுக்கு நன்றி. செய்திகளை தொகுத்து கொடுத்த குணசேகரனுக்கும் நன்றி.